फायदा तो हुआ है। बहुत बहुत धन्यवाद, अभी भी बहुत बहुत धन्यवाद। मणिपुर के लिए यही काम प्रधानमंत्री जी करें तो अच्छा रहेगा। हम लोग प्रधानमंत्री को इसलिए बात कर रहे हैं, सुब्रायन जी देश का प्रधानी का बात से ये शांति आ जाएगा। देश का प्रधानी का बात अगर सबके लिए जो रेस्पेक्टेबल बात रहेगा, उसी की वजह से हम लोग डिमांड किया है, उसी की वजह से इमीडिएटली उधर जो है मणिपुर का बहुत बहुत धन्यवाद। शांति लेके आने का जिम्मेदार जो है ये गवर्नमेंट लेना है। धन्यवाद चेयरमैन। श्री के सुब्रायन जी। स्पीकर सर, இங்கே எனக்கு முன்னர் பேசிய எதிர்கட்சி தலைவர்கள் முன்வைத்த குறித்த பிரச்சனை முழுவதையும் நான் இங்கே வழிமொழிகிறேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். जो है ना नोटिस दिया, उसी की वजह से जो है ना अभी ये सब बात हुआ। जरूर जो है ना इसका नो कॉन्फिडेंस मोशन को हम सपोर्ट करें। ठीक है, अब स्पीकर सर, எனக்கு முன்னர் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து குறிப்பாக இந்தியா அணியில் இருந்து பேசிய உறுப்பினர்கள் முன்வைத்த கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களாகவும் நான் வழிமொழிகிறேன். இந்த கடந்த 9 ஆண்டு கால இந்திய அனுபவம் என்பது ஜனநாயக அரசியல் அமைப்பில் நம்பிக்கை இல்லாதவர்கள், குறிப்பாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அதிகாரத்திற்கு வந்துவிட்டார்கள் என்பதை கடந்த 9 ஆண்டுகால நடைமுறை அனுபவம் நிரூபித்திருக்கிறது. எந்த ஒரு ஜனநாயக ரீதியான எதிர்ப்பையும் சகித்துக் கொள்ளுகிற மனப்போக்கே ஆளும் தரப்பில் இல்லை. அதற்கு 3 உதாரணங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காலையிலே ராகுல்ஜி அவர்கள் உரையாற்றினார்கள். அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு பெரும்பான்மை இருக்கிறது, அமைச்சர் பதில் சொல்ல இருக்கிறார், அவற்றை எதிர்கொள்ளுவதற்குரிய வாய்ப்பு இருந்தும் கூட அதை சகித்துக் கொள்ளாமல் இடையில் குறுக்கீடுகள் செய்வது என்பது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு அடையாளம் அல்ல. அதே மாதிரி டெல்லி அரசு மக்கள் பிரதிநிதிகளுக்கான அதிகாரத்தை பறிக்கிற சட்டத்தை அவசர அவசரமாக முன்மொழிய வேண்டிய அவசியம் என்ன? இது ஜனநாயக அரசியல் அமைப்பு. இந்த ஜனநாயக அரசியல் அமைப்பில் மக்களின் சார்பில் அதிகாரம் செலுத்துவதற்கு தகுதியுள்ளவர்கள் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறவர்கள் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் கொடுக்காமல் தட்டி பறித்தது என்பது ஜனநாயகத்தின் மீது ஆட்சியாளர்கள் அருவறுப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது. அதே மாதிரி இங்கே ஒரு 20ஆம் தேதியிலிருந்து ஒரே ஒரு கோரிக்கை தானே வைக்கப்பட்டது. ஏன் நாடாளுமன்றம் முடங்கியது? ஆட்சி தலைவர் யார்? பிரதமர் தான். ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு தலைமை ஏற்கிறவர் பிரதமர். பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? பிரதமருக்கு தான். பிரதமர் வர வேண்டும் என்ற ஜனநாயக ரீதியான கோரிக்கையை நிர்தாட்சண்யமாக முரட்டுத்தனமாக நிராகரித்ததுதான் இந்த அவை முடங்கியதற்கு காரணம். இது எதை காட்டுகிறது? ஜனநாயக ரீதியான பண்பு ஆட்சியாளர்களுக்கு இல்லை என்பது காட்டுகிறது. அதே போல் அடுத்து நான் குறிப்பிட விரும்புவது வாக்குறுதிகள். ஏன் இங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம்? வாக்குறுதி என்ன கொடுத்தார்கள்? வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை என்று சொன்னார்கள் அல்லவா? இன்றைக்கு 9 வருடம் 18 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் நிலைமை என்ன? 5 கோடி பேர் வேலை இழந்து விட்டார்கள். புதிதாக வேலை கொடுப்பது அல்ல, 5 கோடி பேர் வேலை இழந்துள்ளார்கள். அதே மாதிரி MSMEs, இந்தியாவிலேயே அதிக வேலை வாய்ப்பு அளிப்பது MSMEs. அந்த MSMEs நிலை குலைந்து கிடக்கிறது, நெருக்கடியில் இருக்கிறது. வேலை வாய்ப்பு அளிக்கிற நிறுவனங்கள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் யார் வளர்கிறார்கள்? கார்ப்பரேட் முதலாளிகள் வளர்கிறார்கள். அதானி அம்பானி வளர்ந்தால்தான் நாடு வளரும் என்று பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர் சொல்லுகிறார். யார் சமூக செல்வத்தை உற்பத்தி செய்வது? அதானியும் அம்பானியுமா? சமூக செல்வத்தை உற்பத்தி செய்கிறவர்கள் தொழிலாளிகளும் விவசாயிகளும் தான். ஆனால் பிரதமர் என்ன
அதிகாரத்தை உருவாக்குவது அதானி அம்பாதி என்று இத்தகைய தவறான பொருளாதார புரிதல் இருக்கிற காரணத்தினால்தான் நாடு சீரழிந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஊழலற்ற அரசு, ஊழலை எதிர்க்கிறோம் என்று சொல்லுவது வடிகட்டிய பொய், முற்றிலும் உண்மையை மறைக்கிற வேலை. நான் கேட்க விரும்புகிறேன், அதிகாரத்தை பயன்படுத்தி தானே பிஎம் கேர்ஸ் திரட்டப்பட்டது? எவ்வளவு நிதி திரட்டப்பட்டது? எதற்காக செலவழிக்கப்பட்டது என்று கேட்டால் ஜனநாயகத்தில் ஏன் பதில் சொல்ல பிரதமர் அலுவலகம் அஞ்சுகிறது? என்ன காரணம்? பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? பதில் சொல்லவில்லை. இது எதை காட்டுகிறது? எதேச்சதிகாரத்தை காட்டுகிறது, ஒரு ஃபேசிஸ்ட் மனோபாவத்தை காட்டுகிறது. அதே மாதிரி பிஜேபி 75 ஆண்டு காலம் இருந்த கட்சியால் திரட்ட முடியவில்லை. பிஜேபி ஏறத்தாழ 6000 கோடிக்கு மேல் கட்சிக்கு நிதி இரட்டி இருக்கிறது. அந்த நிதி எவ்வாறு திரட்டப்பட்டது? தேர்தல் பாண்டு மூலம் திரட்டப்பட்டது. எவ்வளவு, யார் யாரிடமிருந்து பெறப்பட்டது என்பதை இந்த அவைக்கு பிஜேபி அறிவிக்குமா என்று நான் கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி 14,56,000 ரூபாய் ரைட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. ரைட் ஆஃப் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். யாருக்கு செய்தீர்கள்? விவசாயியின் கழுத்தை அறுக்கிறது இந்த அரசு, தொழிலாளிகளின் குரல் வலையை நசுக்குகிறது இந்த அரசு. ஆனால் யாருக்கு சலுகை? 14,00,000 கோடியை அதானி அம்பானி போன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை அளித்திருக்கிறார். அடுத்து நான் குறிப்பிட வருவது மாநில உரிமை. மாநில உரிமையை பறிக்கிறார்கள். இந்த மாதிரிதான் சகிப்புத்தன்மை அற்ற முறையில் இதே மாதிரி தலையிடுவதுதான் பிஜேபியினுடைய குணம். இது ஆத்திரமூட்டுகிற வேலை. இந்த ஆத்திரமூட்டுகிற வேலையைத்தான் தொடர்ந்து அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து நான் குறிப்பிட வரும்போது சிறுபான்மையினர், எஸ்சி எஸ்டி முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுகிறார்கள். வரலாறு காண அளவு தாக்கப்படுகிறார்கள். அதே எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. ஆனால் பொதுத்துறையை விற்றார்கள் அல்லவா? பொதுத்துறையை விற்க யாருக்கு இவர்கள் அதிகாரம் கொடுத்தார்கள்? யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? 75 ஆண்டு காலம் ஜவஹர்லால் நேரு கட்டி காத்த பொதுத்துறை நிறுவனங்களை 9 ஆண்டுகளில் விற்று தீர்க்க முடிவெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு மிக மோசமான ஒரு போக்கில் இருப்பார்கள் என்பதை சொல்லி ஒரே 1 மினிட் சார். இந்தியா இந்துத்துவா என்பதற்கும் இந்து மதத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இந்துத்துவா எந்த வேதை சொல்லில், ரிக்கி அசூர் சாம அதர்மன வேதங்கள் இருக்கிறதா? இந்துத்துவா என்ற சொல்லே இல்லை. இது ஆளுங்கட்சியினர் புதிதாக கண்டுபிடித்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். உலகில் ஜவஹர்லால் நேருவால் கட்டி காப்பாற்றப்பட்ட அயல்துறை கொள்கை கைவிடப்பட்டு அமெரிக்க தொண்டுப்பட்டியில் இந்தியாவை கட்டிவிட்டார் மோடி. வருகிற 24 தேர்தலில் நீங்கள் இந்த இடத்தில் எதிர்க்கட்சி தகுதியை கூட பெற மாட்டீர்கள். நன்றி பாதல்ஜி. சுக்ரியா சார். सबसे पहले तो मैं इस चीज का दुख प्रकट करना चाहती हूँ कि इस